ஹாய் ஹலோ யூஎஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தடா போகிற வழியில் ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஹோட்டலோட பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அசாருதீன் ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு, ஸோ அவங்க வந்து ஆரம்பக்கம்ல இருக்காங்க. ஸோ அவன் நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன்ஸ் கேட்டு நல்லா இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸாக போகணும், போயிட்டு நல்ல ஒரு ரிவ்யூஸ் எடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணணும் தான் நான் கேட்டுட்ருப்பேன். ஸோ அப்படி கேட்குறப்ப என் ஃப்ரெண்டு சொன்னது என்னென்னா, ஸோ இந்த மாதிரி இங்கே ஆரம்பக்கம்லேருந்து தடா போகிற ரூட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது, ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால நம்ம இன்றைக்கி இந்த கிச்சன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு ஃபுட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து இந்த கிச்சன் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. இது மஷ்ரூம் மசாலா, இது வந்து சிக்கன் பெப்பர் சால்ட், அப்புறம் இது வந்து ஒரு ஃபிஷ்ஷு, ஃபிஷ் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி நமக்கு சூப்பராக கார்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபுல் காஸ் வாங்கியிருக்கோம். அண்ட் வந்து இது முகலாய் சிக்கன் கிரேவி, அண்ட் இது வந்து கோபி மசாலா. ஓகே, ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபுட்டியாக வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியும். ஒரு பிரியாணி வந்து இந்த அளவுக்கு ஒரு டெக்ஸ்சரில் ஒரு ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணியை வந்து என் பக்கத்தில் வச்சு நான் சும்மா இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பிரியாணி வந்து இந்த ஸ்பெஷல் பிரியாணி சொன்னாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு அந்த கிரேவிஸ். இது வந்து ஹைதராபாத் சைட் தம் பிரியாணி தான். ஸோ ரைஸும் பார்த்தா உங்களுக்கு தெரியும், வாவ் பார்க்கவே செம்மையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் கிரெயின்ஸ் வந்து எவ்வளோ சாஃப்டாக தனித்தனியாக இருக்குது பாருங்கள். அண்ட் ஆல்சோ ரைஸ் கிரெயின்ஸ் வந்து எவ்வளோ பெருசு. அண்ட் ஆல்சோ ரைஸ் கிரெயின் தனித்தனியாக இருக்குது. ஸோ ஹைதராபாத் பிரியாணிக்கான பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். அண்ட் ஆல்சோ வந்து இந்த சிக்கன் பிரியாணிக்கு இருக்க அந்த கிரேவிஸில் மேலே இருக்க அந்த டாப்பிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிச்சாக கேஷ்யூஸ்லாம் போட்டு சூப்பராக வந்து கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹைதராபாத் ஸ்டைல் தம் பிரியாணி வந்து நம்ம எப்படின்னா இந்த சிக்கன் பீஸ்லேருந்து மசாலாஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த ரைஸையும் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பிரியாணி லுக்கு டெக்ஸ்சர் வந்து பக்காவாக இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு பர்ஃபெக்ட் ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி. அதில் வந்து மேலே அந்த அந்த கிரேவியில் வந்து கேஷ்யூஸ் நிறைய இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கேஷ்யூஸ் மேலே போட்டிருக்காங்கன்ட்டு. அண்ட் ஆல்சோ லைக் நார்மலாக சொல்கிற மாதிரி ஹைதராபாத் ஃபுட் வந்து ஹைதராபாத் ஸ்டைல் ஃபுட் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப காரம் இல்லை, பட் ஆனால் சூப்பரான ஒரு ஹைதராபாத் ஸ்டைல் தம் பிரியாணி வந்து இது கரெக்டாக இருக்குது. ஸோ சிக்கன் ட்ரை பண்ணலாம். சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான பீசஸ் தான் இருக்குது. சிக்கனும் வந்து இந்த ஸ்பெஷல் பிரியாணின்றதுனால கொஞ்சம் நிறைய சிக்கன்ஸும் இருக்குது. ஸோ பீஸ் டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவல் காரமாக இருக்குது. இப்போ தான் தெரியுது தம் பிரியாணி நான் வந்து காரம் ஆவரேஜாக இருக்குன்னு சொன்னதுக்கு ஏன் தப்பு தான். செம்ம காரமாக இருக்குது. இந்த பீஸில் இருக்க மசாலாஸ் வந்து நம்ம ரைஸோட பேசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபிஷ்ஷு ட்ரை பண்ணலாம். ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா லைக் ஒரு பெரிய சைஸில் ஒரு மூணு ஸ்லைஸ் கொடுத்துருக்காங்க. ஓ, ஃபிஷ்ஷு வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு லைக் ஒரு மாதிரி திருப்பி எடுத்து சாட்டை பண்ண மாதிரி இருக்குது. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு நல்லா காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை மேலே நம்ம வந்து சில்லி சிக்கன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துருக்காங்க. தென் ஆல்சோ ஆனியன்ஸும் தெரியுது இதில். ஆனியன்ஸ் கரிலீவ்ஸ்லாம் போட்டு சூப்பராக கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது. அட் தி சேம் டைம் ஃபிஷ்ஷுமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷியாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு நான் ட்ரை பண்ணதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்னு சொல்லலாம் இது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் பெப்பர் சால்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெப்பர் வந்து தூவி விட்டு அப்படியே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்சோ பார்க்குறதுக்கு வந்து ஒயிட் பெப்பர் போட்ட மாதிரி இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படி இருக்குன்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் போன்லெஸ் பீசஸ் தான் போட்டிருக்காங்க. அண்ட் சிக்கனும் வந்து ரொம்ப டெண்டரியாக நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நம்ம மேலே போட்டிருக்க இந்த பெப்பர் அண்ட் சால்ட் வந்து சூப்பராகவே ஆப்டாக இருக்குது. இந்த டிஷ்ஷுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்பைசினஸ் ரொம்ப தெரியல. ஸ்பைசினஸ் வந்து ஒரு மீடியம் ஸ்பைசி தான், பட் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது.
அந்த மசாலாஸ் மேலே வந்து ஓவரால் மேலே வந்து கோட் பண்ணாமல் அந்த வெறும் சிக்கனோடு கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக. சில்லி மஷ்ரூம்ஸ், இது சில்லி மஷ்ரூம் பார்த்திங்கன்னா லைக் நல்லாயிருக்கு பார்க்கவே, செம்மையாக டீப் ஃப்ரையாக இருக்குது. இதில் போட்டிருக்க இந்த ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம்ஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸ்லாம் சூப்பராகவே வந்து செம்ம ட்ரையாக பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வச்சு இது வந்து ரொம்ப ட்ரையாக கொடுக்காமல் ஒரு லைட்டான ஒரு சின்ன ஒரு ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸ் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்ற சைட் டிஷ்ஷாக. ஆஸ் வெல் அஸ் அந்த டீப் ஃப்ரையாக இருக்கும் ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் வெஜ் ஸ்டார்டர்னு சொல்லலாம் இது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபுல்கா வாங்கியிருக்கோம். ஃபுல்கா கூட ரெண்டு கிரேவிஸ் இருக்குது, ஒன்று வந்து கோபி மசாலா, ஒன்று வந்து முகலாய் சிக்கன் கறி. முகலாய் சிக்கன் கறி ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஆ செம்ம சூடாக இருக்குது. முகலாய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சிக்கன் கிரேவி இல்லாமல் இதில் வந்து எக்கில் போட்டு டாஸ் பண்ணி எடுப்பாங்க, அதுதான் முகலாய் பிரியாணியும் அப்படி தான் இருக்கும். முகலாய் சிக்கன் கறியும் அந்த மாதிரி தான் இருக்குது. கிரேவி வந்து செம்மத்திக்கான கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி எக் இருக்கிறதுனால. ஃபுல்காவும் நல்ல சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வா செம்ம சூடாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் ஒரு சிக்கன் பீஸோட சிப் ட்ரை பண்ணலாம். இது வந்து நார்மல் சிக்கன் கிரேவியும் கிடையாது, அதேமாதிரி எக் போட்டதுனால எக் எக்கீமா மாதிரியும் கிடையாது. இது வந்து சிக்கன் கறி ப்ளஸ் எக்கீமா அந்த ஒரு ரேஞ்சில் இருக்குது. பட் இது ஒரு மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. நான் நார்மலாக சாப்பிட்ற நீங்கள் தாவா ஸ்டைலில் சாப்பிட்டா இது மாதிரி டிஷ்ஷஸ் கிடைக்கும். பட் ஆனால் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஸ்டைலில் கொடுக்குறது சீரியஸ்லி ஒர்த் தான். நெக்ஸ்ட்டு கோபி மசாலா ட்ரை பண்ணலாம். கோபி மசாலாவும் பார்த்தீங்கன்னாலுமே செம்ம திக்காக இருக்குது கன்சிஸ்டன்சி. ஒரு பெரிய சைஸ் கோபியோட நம்ம ஃபுல்கா ட்ரை பண்ணிடுவோம். செம்மக்காரமாக இருக்குது. நான் ஆல்சோ நான் மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் வெஜ் டிஷ்ஷஸ் வந்து நான்வெஜ் ஈக்குவலாக டேஸ்டியாக கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பட் நான் சாப்பிட்டது வந்து ரெண்டு வெஜ் டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணேன், ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. மென் நான்வெஜ் நல்லா இல்லையானு கேட்டிங்கன்னா நான்வெஜ்மே நல்லா இருக்குது. பட் நான்வெஜ் நல்லா இருக்க இடத்துல வெஜ் இவ்வளோ சூப்பராக இருக்குமான்னு தெரியல. ஸோ செம்ம எல்லாமே நான் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஸ்பைசினஸ் இருந்தது. ஸோ நீங்கள் ஸ்பைசி ஃபுட் பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி நாங்கள் எதாவது வேறு ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லலாம், இல்லை கீழே வந்து எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸும் சொல்லலாம். நீங்கள் சொல்கிற ரெஸ்டாரண்ட் நாங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கு மறக்காமல் இன்னொரு ரிவியூவில் வந்து மீட் பண்ணுறோம். ஸோ சீ யூ ஆன் அனதர் வீடியோ. அன்டில் தென் பை.